வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மகாராஷ்டிரால ஏற்கனவே பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இடியை வச்சு பிஜேபி சில விஷயங்கள் பண்ணுதுன்னு சரத்பவாரே சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அனில் தேஷ்முக்கும் அதே கருத்தை சொன்னார். திடீர் திருப்பமாக யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் பஞ்சாப் இப்போ ஆண்டு கொண்டிருப்பது ஆம் ஆத்மி பகவத் மான். அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதல் தடவை ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ திடீர்னு இந்தியா முழுக்க வரவரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் இருந்தவர், அவர் தான் ஆளுநர். அவர் எழுதின கடிதம் வெளிப்படையா 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க நான் பரிந்துரைப்பேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான, இன்னும் சொன்னா ஒரு ஆவேசமான வார்த்தை கடிதம் எழுதியிருக்கார். இதுதான் இன்னைக்கு தேசிய அரசியலில் பரபரப்பா பேசப்படுது. ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா பொம்மை அவர்கள் கேஸுக்கு அப்புறம் பெருசா நீங்க ஆட்சியை உடனே கலைச்சிட முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி ஆட்சியை ஏன் 356 பயன்படுத்தி கலைக்க நான் பரிந்துரைப்பேன் அப்படின்னு ஒரு ஆளுநர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. தேசிய அரசியலில் இன்னைக்கு ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் கூட இருக்காது, இந்தியா கூட்டணியில் இருக்காது, பாம்பே கூட்டத்துக்கெலாம் வராது, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்க வந்து வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் சில இடத்துல தனியாக நிற்க போகிறாங்க, சண்டிஸ்கரில் தனியாக நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செக் கவர்னர் வைக்கிறது வந்து தேசிய அரசில் பரபரப்பு. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் பன்வாரிலால் புரோஹித் வந்து முதலமைச்சர் பகவத்மானுக்கு? வந்து நான் நிறைய லெட்டர் உங்களுக்கு எழுதிட்டேன், அந்த லெட்டருக்கு இதுக்கும் பதிலே இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி தரமாட்டுறீங்க. சமீபத்தில் அதாவது 2023 உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, ஆளுநருடைய கடமை என்ன, முதலமைச்சருடைய கடமை என்ன? முதலமைச்சர் ஆளுநர் கேட்கும் கேள்விகளுக்கு விவரங்களை அளிக்க வேண்டும், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. இங்கே கான்ஸ்டியூஷனலே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய வாதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மற்ற வாதங்களை தாண்டி இப்போ வந்து துணைவேந்தருங்க, துணைவேந்தர் நியமனம், அப்புறம் வந்து ஒரு அமைச்சரை மாற்றுறது கொள்வது, இந்த விஷயத்தை தாண்டி அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த வார்த்தையை போட்டாங்கனாவே ரொம்ப அலர்ட் ஆகிடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவோ இருக்கிற மாநிலங்களில் கூட அந்த ஆளுநர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. இப்போ கேரளாவில் ஆரிஃப் முகமது கான், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள், மேற்கு வங்காளம், அதே மாதிரி பீகார், இப்படி எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி கவர்னர்கள் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணல. ஆனால் பன்வாரிலால் புரோஹித் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அதுவும் 147 ஆர்டிகல் பிரகாரம் நீங்கள் எனங்களுக்கு விளக்கம் அளிப்பது கடமை. என்ன விஷயம்? தொடர்ச்சியாக பன்வாரிலால் புரோஹித் வந்து நிறைய கடிதம் எழுதுகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பகவத்சிங் மான் வந்து அதுக்கு பதிலே சொல்கிறதில்ல. இது இப்போ முத்திருச்சு, அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். இதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி முதலமைச்சருக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதையே வச்சு பிஜேபி நிறைய விஷயங்களை பண்ணும். அங்கே லோக்கலில் போதைப் பொருட்கள் நிறையா சப்ளை ஆகிட்டு இருக்குது, அது சம்பந்தமான இஷ்யூ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி விஷயம் வந்து நல்லாட்சி தருவோம், எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கும், தப்பே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த இன்றைக்கி ஆம் ஆத்மியை ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயமாக தான் அது பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பாக இதில் இன்னொரு நுட்பமான விஷயம் நம்ம பார்க்கும்போது, இப்போ வந்து ஆம் ஆத்மினா என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கோ வேற மக்களுக்கு ஆம் ஆத்மி என்ன, ஓரளவுக்கு ஓரம் தெரிஞ்சவங்க கூட ஆம் ஆத்மியா அவங்க ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவருங்க. டெல்லியில் அவர் இருக்கார், அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. இப்போ பஞ்சாபில் கூட ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட அபிமானம் பெற்றவங்க. குஜராத்தில் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஏன்னா ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு முகம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ அவர்கள் ஸ்டேட்லேயே இந்த ஆளுநர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும், ஆம் ஆத்மி இப்படி தான் பிழகுதுங்க, ஆம் ஆத்மி மேலே கவர்னரே 356 பிரயோகம் பண்ணுவான்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரி அரசியல் அரசு ஆள்றாங்க? ஆமாங்க, அவர் ஏற்கனவே நடிகராக இருந்தவர், அவரை கூட்டி போய் முதலமைச்சராக இருந்தால் இப்படி தான் ஆகும், இப்படியான பேச்சுக்கள் வெளியில் வரணும் அப்படின்னு பிஜேபி விரும்புதுன்னு ஆம் ஆத்மி சொல்லுது. எங்களை திட்டமிட்டு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆம் ஆத்மியில் இருக்க இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏன் ராஜஸ்தான் முதல்வரை பற்றி இந்த மாதிரி சொல்லலை, ஏன் மற்ற காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லலைன்னு கேட்குறாங்க நிருபர். உங்களை மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, காங்கிரஸ் நிறைய கட்டமைப்பு மிகுந்த கட்சி, இப்போ ராகுல் காந்தி தலைமையே பிரச்சனை வந்தாங்க, ஆனால் அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டார், இப்போ எங்களை குவி வைக்கிறாங்க, ஆனாலும் எங்களுடைய இந்தியா கூட்டணி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாக
ஈடியா ஈடி வந்து எப்படி வந்து இந்தியா கூட்டணிக்கு உபயோகமாகுதோ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குதோ, நாளைக்கு பிரச்சனை வந்துடும் மறுபடி மோடி அவர்கள் வந்தால் கட்சியே இருக்காதுன்னு எல்லாரும் நினச்சி எப்படி ஒன்றிணைகிறார்களோ, அதுபோல் இங்கே இருக்க தமிழ்நாடு முதல்வர் சொல்கிற மாதிரி ஆளுநர் அவர்கள் எங்களுக்கு ஆளுநர் போதும், அவரை வச்சே நாங்கள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிப்போம். ஏன்னா சனாதனம் திருவண்ணாமலை கோயிலில் கிரிவா பாதையில் நான் நடந்து போகும்போது அங்கே அசைவ கடைகள் இருக்குது, மூடலாமே இப்படி சொல்கிற தகவல். இப்போ நீட்டு கண்டிப்பாக நான் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தகவல்கள். இன்னொன்று வந்து முனிவர்களாலும் ரிஷிகளாலும் தான் உலகம் படைக்கப்பட்டதுன்னு அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்படி பல விஷயங்கள் இந்த ஆளுநர் பேசுவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல. இதனால் எங்களுக்கு ஆளுநருடன் அரசியல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஆளுநரை வச்சே நாங்கள் ஜெயிக்கலான்னு சொன்னார்ல, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபில் இன்றைக்கி நிலவரம் என்னென்னா, பஞ்சாப் விட்டுருங்க, வெளியில் இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு ஒரு சிக்கல். சரி, டெல்லியில் தான் சிக்கல், அவசர சட்டம் இன்றைக்கி தான் உச்சநீதிமன்றத்தில் வேற முறையீடு பண்ணியிருக்கார். ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் சிக்கல், பார்த்தா பஞ்சாப்லேயே சிக்கல். என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ இது பிஜேபியில் இருக்கவங்க இது தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல. என்ன நினைக்கிறோன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னா, அவருக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி உங்கள் கூட்டணிக்கு வருவார்? இதை காமனாக யோசிக்க வேணாமா? இது வந்து அமித்ஷா மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நல்லா தெரியுது ஆம் ஆத்மி வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு அதுக்கு சின்ன உரசல் அப்பப்போ வருது. இப்போ தேவையில்லாமல் போய் நீங்கள் ஆளுநரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பகவத் மானுக்கு பிரச்சனை பண்ணிங்கன்னா, இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆமாங்க இந்தியா கூட்டணி இல்லை, நாங்கள் இருக்கிறதுனால எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணி வெளில வர மாட்டோங்கிற மாதிரி சொல்லும்போது, தேவையில்லாமல் இந்தியா கூட்டணியை பலப்படுத்தும் வேலையில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஈடுபடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, 356 பயன்படுத்தி ஆட்சியெல்லாம் அப்படி உடனடியாக கலைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த போதை பஸ்துக்கள் புழக்கத்தில் இருக்குது, அதாவது வந்து உங்களுக்கு வந்து தவறாக அதாவது நாட்டை அச்சுறுத்தும் காரியங்கள் நடைபெறுது அப்படின்னா அது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தெரியுற விஷயம், 356 பயன்படுத்தி கலைக்க முடியாது கலைக்க முடியாதுங்கிறோம், கலெக்டர் என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவீங்க, போங்க நடக்கூடிய கேஸ் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இது வந்து எல்லாரும் சொல்கிற டைலாக் வந்து 356 வச்சுலாம் கலைக்க முடியாதுங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில். அதெல்லாம் பொம்மை அவர்கள் கேஸ்லேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாங்க. மறுபடியும் நம்மளும் சொல்கிறோம், பிஜேபி எதற்கும் தயார், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்குது, நான் கொடுத்த லெட்டருக்கு நீங்கள் பதில் சொல்லலை, ஆட்சியை கலைக்க போகிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ரைட். இன்னொன்றும் பண்ணும், இப்போ இந்த அளவுக்கு ஒரு கண்டனத்தை புரோகித் கொடுத்துட்டார், ஆளுநர் கொடுத்துட்டார், இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் சிஎம்க்கு இருக்குது. சொன்னால் என்ன சொல்லுவாங்க பிஜேபி? பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தீங்களா, 356 அலறி அடிச்சுட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கும். எப்படி இருந்தாலும் இந்தியா கூட்டணி வலிமை பெற ஆளுநர் அவர்களும் இங்கே இருக்க ஈடியும் பயன்படுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தையில் இது காங்கிரஸுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.